தமிழ் நியூஸ். வணக்கம். டிபிஏ தமிழ் நியூஸ். செய்திகள் வாசிப்பவர் சுதா. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரே நாளில் 3000 ஆயுள் பந்துகள் தேங்கி நிற்கும் மழைநீரில் போடப்பட்டது. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் அவர்களின் 2வது முறை ஆயுள் பந்து போட வேண்டும் என்ற உத்தரவுப்படி சுகாதார அலுவலர் மோகன் அவர்களின் மேற்பார்வையில் கோவில் பதாகை, முல்லை நகர், பைபிள் காலேஜ் ஆகிய பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர் மா ரவிச்சந்திரன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் டெங்கு கொசு புழு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கோவில் பதாகை உட்பட அரசுக்கு சொந்தமான நிலங்களிலும் தனியாருக்கு சொந்தமான காலி வீட்டுமனைகளிலும் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கும் பகுதிகளை ஆய்வு செய்து மழைநீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் 2வது முறையாக இன்று ஒரு நாளில் மட்டும் 3000 ஆயுள் பந்துகள் வீசப்பட்டு டெங்கு கொசுக்கள் ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வீசப்படும் ஆயுள் பந்துகள் தண்ணீர் மேல் நிற்கும் பொழுது டெங்கு கொசு புழுக்கள் தண்ணீரிலிருந்து நிமிடத்துக்கு ஒருமுறை மேலே வந்து சுவாசிக்கும் போது தண்ணீரில் மேலே மிதக்கக்கூடிய ஆயுள் பந்துகளால் டெங்கு கொசு புழுக்கள் இறந்து விடுவதால் இந்த நடவடிக்கையை ஆவடி மாநகராட்சி ஆய்வாளர்கள் அனைத்து பகுதிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். வரும் நாட்களில் இன்னும் பல ஆயிரம் ஆயுள் பந்துகள் தேங்கி நிற்கும் மழைநீரில் வீசி டெங்கு கொசு புழுக்கள் ஒழிக்கப்படும் என்று ஆவடி மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் மா ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த ஆய்வில் துப்புரவு மேற்பார்வையாளர் ஹரிக்குமார் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் கீர்த்தி, ஆண்டோஸ், பவுல் மற்றும் தொழிலாளர்களும் ஈடுபட்டனர். ஆவடி செய்தியாளர் ராஜன். டிபி தமிழ் நியூஸ்களுக்காக சுதா. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபி தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.